யாருக்கும் என் காலை வணக்கம். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். இது வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய். இது ஒரு 1/2 கிலோ இருந்தது, அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, பூண்டு 1 பூண்டு, 2 பச்சை மிளகாய், தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு, 1 எலுமிச்சை அளவு சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அவரைக்கொட்டை வெந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டேன். புளி கரைச்சி வச்சாச்சு. குழம்புக்கு போட வேண்டிய குழம்பு மிளகாய் தூள், தாளிக்கிறதுக்கு வெந்தயம், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாம். அடுப்பத்த வச்சு சட்டி வச்சிட்டேன். சட்டி நல்லா காயணும். எண்ணெய் விடுறேன் பாருங்கள், 4 ஸ்பூன் அளவுக்கு தேவையான எண்ணெய் விடுறேன். வெந்தயம் போட போகிறேன். வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் விடுறேன். பெருங்காயத்தூள் போட்டாச்சு. கொஞ்சம் சேர்த்தியே போடலாம். இதுக்கு அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். ரெண்டு பல் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்தது தக்காளி போடுறேன். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ தூளெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 கரண்டி, குழம்பு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் போடுறேன். முதல்ல உப்பு போட்டோம். இந்த வேக வச்ச அவரைக்கொட்டையும் அதில் போட்டுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 1-10 நிமிஷம் வேக விடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காயும் அவரைக்கொட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ புளியும் தேங்காயும் ஊற்ற போகிறேன். அரைச்சி வச்ச தேங்காயும் புளி ஊற்றியாச்சு. தேங்காயும் ஊற்றிடுறேன்.
எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா ஒரு கொதி வந்ததை இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, இறக்கிடலாம். இறக்கிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுடலாம். இது அப்படியே அடுப்பு மேலே விட்டால் அது பாட்டுக்கு சட்டியில் இருக்கனால கொதிச்சிட்டு தான் இருக்கும், இந்த தணல் இருந்துகிட்டே இருக்கும், அதனால் நம்ம அப்படியே விட்டுடலாம், அடுப்பு மேலே விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.